Hey dudes, I'm MrKnb and welcome to this video. So, in this video, we will talk about the Wayanad in 3000 budget, 2 days and 1 night. எப்படி போக போறோம் அதோட இட்டினரிஸ் எல்லாம் என்ன நம்ம போய் அந்த பைக்ல தான் டிராவல் பண்ண போறோம் சோ என்னென்னலாம் பண்ண போறோம் எப்படி போறோம் அப்படிங்கறத எல்லாத்தையுமே இந்த வீடியோல நான் உங்களுக்கு காட்டுறேன் சோ வா வீடியோக்குள்ள போலாம் சோ ஒரு வழியா 5 மணிக்கு கிளம்பலாம்னு முடிவு பண்ணி 6 மணின்னு முடிவு பண்ணி 7:30 நல்ல டைம்ல கிளம்பறோம் சோ இங்க இருந்து ஊட்டி போயிடு ஊட்டில இருந்து வயநாடு போறத தான் பிளான் இவர் தான் எங்க அமிதா மாமா அவரோட பர்த்டே ட்ரீட்காக தான் கிளம்பறோம் இன்னைக்கு பண்ண போறதே கிரின்ஜ் கிளம்பிட்டோம் பெட்ரோல் பங்க்ல நின்று பெட்ரோல் போட்டுட்டு இருக்காங்க பாய்ஸ் பெட்ரோல் அடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான் மேட்டுப்பாளையம் ரூட்ல இருக்கோம் மேட்டுப்பாளையத்துல இருந்து ஊட்டி ஊட்டில இருந்து வயநாடு ஏடியூட்ஸ் இப்போ டைம் வந்து 9:30 ஆயிடுச்சு நாங்கள் இன்னும் ஊட்டியே போய் முடிக்கல ட்ராவல் பண்ணுறோம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் 10 நிமிஷம் பைக் ஓட்டினா அதில் 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துடுறோம் ஸோ ஒரு மணி நேரம் கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்கோம் நம்ம அம்மாஸ் கிச்சனை தான் சாப்பிட போகிறோம் 10:20 ஆச்சு ஊட்டியில் அம்மாஸ் கிச்சன் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வந்திருக்கோம் தாண்டிட்டோம் ஆக்சுவலாக இப்போ வந்து கூடலூர் போகிற ரோட்டில் இருக்கோம் நிற்கிறோம் ஊட்டிட்டு கூடலூர் போகிற ரோட்டில் இருக்கோம் நம்ம பார்த்தீங்கன்னா அம்மாஸ் கிச்சன் தான் அம்மாஸ் கிச்சன் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கோம் இன்னும் நமக்கு வயநாடுக்கு கிட்டத்தட்ட 95-100 கிலோமீட்டர்ஸ் இருக்கு ஸோ சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு கிளைமேட் சூப்பராக இருக்குது அதே மாதிரி டிராஃபிக்கும் சரியா சூப்பராக இருக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது சூப்பராகவும் இருக்கு சீசனே ஆரம்பிக்கல அதுக்குள்ள இவ்வளோ டிராஃபிக் இருக்கு குளிரும் இருக்கு கொஞ்சம் குளிர் நல்லா இருக்கு ஊர்ல இருக்க டெம்பரேச்சருக்கு சூப்பரா இருக்கு ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம வீடியோ கண்டிப்பாக நல்லா குற்றாலத்தில் இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா பை பாய் டாடா குட் பை கயா பூரி நல்லா இல்லையா ஸோ இங்கே வந்து நீங்கள் தோசை ட்ரை பண்ணுங்க பூரி ட்ரை பண்ணாதீங்க இப்போ கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கு நாங்கள் சாப்பிட்ட ஒரு பிளெயின் தோசை 70 ரூபீஸ் அண்டு பொடி தோசை இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான் பூரிலாம் ரொம்ப நல்லாவே இல்லைங்க அது போய் 180 ரூபீஸ் எல்லாம் கொஞ்சம் ஓவர் தான் ஸோ ஒரு வழியில் நம்ம பசிக்கு சாப்பிட்டு தான் ஆகணும் ஸோ அதனால் சாப்பிட்டாச்சு பட் ஐ ஆம் நாட் ரெக்கமெண்டிங் திஸ் ஹோட்டல் ஸோ இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா கூடலூர் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ கைஸ் இப்போது ஊட்டிலேருந்து வயநாடு போகிற ரோட்டில் இருக்கோம் நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணலேருந்து 92 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட 93 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னும் நம்ம வயநாடு ரீச் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 2.5 hours 3 hours ஆயிரும்னு நினைக்கிறேன் அங்கே போயிட்டு ரூம் எடுத்துகிட்டு மற்ற எல்லாத்தையும் உங்ககிட்ட காட்டுறேன் நைட்டே ஆகலாம் ஸோ நாங்கள் அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு ஜாலியாக போகிறோம் ஸோ அந்த கிளிப்ஸ்லாம் நீங்கள் நடுவு நடுவில் பார்ப்பீங்க ஸ்டே டியூன் கைஸ் வந்து பைக்காரா போகிற வழியில் இருக்கோம் இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் பார்த்தேன் உங்ககிட்ட காட்டணுன்னு தோணுச்சு ஆக்சுவலாக ஊட்டி வரைக்குமே எனக்கு ஒன்றும் அவ்வளோ சில்லுன்னெலாம் தெரில அது சம்மர் மாதிரி தான் இருந்துச்சு பட் இங்கே வந்து வா அந்த மிஸ்ட் இருக்கே ஆஹா சீரியஸாகவே வேறு லெவலில் இருக்குங்க பாருங்கள் வாங்க மேலே போவோம் சூப்பராக இருக்கு இந்த சம்மருக்கு இந்த கிளைமேட்டு ஹே டியூட்ஸ் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வந்து பைக்காராவிலேருந்து வயநாடு போயிட்டுருக்க டைமில் வந்து ஒரு இடத்துல சரி ஓகே ஏதோ
அதை காட்டுமாப்ல. இந்த வியூ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இங்கே நின்றோம். ஒரு 5 நிமிஷம் நின்றுப்போம். அந்த அந்த இடத்த ரசிச்சுட்டு இருக்கும்போது மழை எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, சிவியான மழை. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:03 ஆயிடுச்சு. நம்ம எத்தனை மணிக்கு வயநாடு போய் ரீச் ஆக போகிறோம்னு தெரியல. இப்போ கிளம்புனாலே எப்படியும் இன்னும் 3 ஹவர்ஸ் ஆகும். இந்த மழை தான் வந்த ஒரு பெரிய லேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம போய்கிட்டே இருப்போம், வாங்க போகலாம். போகிற வழியில் நடுவில் இந்த அழகான ஒரு பிளேஸை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டேன். சரி ஓகே, கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. இன்னும் எங்களுக்கு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ மலையில் நனைஞ்சு இப்போ தான் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. இங்கெல்லாம் மழை இல்லை. கூடலூர் ரீச் ஆகலை. கூடலூர் ரீச் ஆகிட்டு கூடலூர்லேருந்து வயநாடு சுல்தான் பத்தேரி போகணும். ஸோ தமிழ்நாடு பார்டர் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து முதுமலை டைகர் ரிசர்வில் உள்ளே இருக்கோம். ஒரு 10-20 மீட்டர்ஸ் போனால் தமிழ்நாடு பார்டர் ஓவர். அடுத்து கேரளாக்குள்ள என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ ஃபைனலி வி ஆர் இன் சுல்தான் பத்தேரி வயநாடு. ரூம் கிடைக்கல, ரூம் இல்லை. ரூமுக்காக ஒரு ஒருத்தருக்காக கால் பண்ணி தெரிஞ்ச கான்டாக்ட்லாம் கேட்டுட்ருக்கோம். வயநாடு வந்தது இல்லாமல் வந்துட்டு ரூம் இல்லாமல் போராடிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடா அங்க பாருங்க, கொஞ்சம் கூட அந்த கவலை இல்லாம சும்மா இருக்காங்க. கடவுளே, ரூமே இல்லைங்க. இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேன்னு ஃபுல்லா ரொம்ப புக் ஆயிருக்கு. பாரு எவ்வளவு டயர்டா இருக்கு. நீங்க காலையில 5 மணிக்கு கிளம்பி சாயந்தரம் 5 மணிக்கு வந்துருக்கோம் பாருங்க. இவர் தான் எனக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு ரூம் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு. ஒரு பேர் சஃபி. நான் சொன்னல, ஸோ அவர் ஒரு வழியா எங்களுக்கு ஒரு ரூம் பிடிச்சி இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். எங்கேயுமே ரூம் கேட்டு யார்கிட்டையுமே ரூம் இல்லாமல் கடைசியாக எங்களுக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணி, நான் சொன்னல ஷஃபிக்குன்னு ஒருத்தர் அவர் வந்து ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு ஒரு ரூம் எடுத்து கொடுத்துட்டாரு. அந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா வனாந்திர காட்டுக்குள்ளே இருக்குது. இந்த இடத்த பார்த்தாலே பயங்கரமாக பயமாக இருக்குது. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கேன், சத்தத்தை கேளுங்களேன். இந்த கிளி, குருவி, பறவை, இந்த சத்தம், அது இல்லாமல் ஒரு ஓட சத்தம் இங்கே பாருங்கள். இதுதான் அந்த ஓட. இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் தங்குறோம். நைட்டு கேம்ப் ஃபயருக்கு சொல்லியிருக்கு. ஸோ கேம்ப் ஃபயர் போட்டு ஆக்சுவலாக வந்ததே செம டயர்டாக இருக்குது. நாளைக்கு எங்கே போய் பார்க்க போகிறோன்னே தெரியல. வர்ற இடத்துல 2-3 நேரம் நான் கவர் பண்ணேன். அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அவ்வளோ தான் பார்த்தது. இங்கே வந்து நாங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். ரூம்ஸ் எடுக்க முடியல. இப்போ நாங்கள் எடுத்த ரூம் வந்து 6000 ருபீஸு, 2 பெட்ரூமு வித் கிச்சனோட. நீங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு வாங்க. வயநாடு வரும்போது சாட்டர்டே சண்டே, ஆக்சுவலாக மண்டே வேறு, May 1st லீவ் வேறு, அதை வேறு நாங்கள் பார்க்காம வந்துட்டோம். ஸோ 3 நாள் ஒரு டோட்டல் சொதப்பல். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் தங்கியிருக்கோம். இடம்லாம் நம்ம பார்க்க சூப்பராக தான் இருக்குது. ரூம் தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. இதுதான் ரூம்னு நினைப்பீங்க, பட் இது ரூம் கிடையாது. இந்த சந்துக்குள்ளே போகணும். ஆனால் பிளேஸ் பாருங்கள், எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. சீரியஸாகவே இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இங்கே சொல்லியே ஆகணும், கேரளாவில் வீடெல்லாம் சும்மா அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒரு ஒரு வீடும் நிஜமாகவே நமக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க, என்னால் கவர் பண்ண முடியல. என்னால் முடிஞ்சால் நான் அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோஸில். ஸோ இந்த மாதிரி ஒரு இடம், நாங்கள் வந்த வழி பாருங்கள். ஸோ இந்த வழியாக தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் வந்த ரூட்டும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இல்லையா நண்பர்களெல்லாம் வந்துட்டாங்க.